கட்சி சகாக்களிடம் சீறி பாய்ந்த பசில். இலங்கை பொருளாதார ரீதியில் புதியதொரு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. எதிர்வரும் 7ஆம் தேதி வரை கடுமையான நிலநடுக்கம் ஏற்படும். வெளியாகியுள்ள தகவல், தேர்வுகள் இல்லையென்றால் விரைவில் டெஸ்ட் போட்டி. அரசுக்கு எச்சரிக்கை. உள்ளூராட்சி தேர்தல் போது நாளை தீர்க்கமான சந்திப்பு. பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு மும்முனை போட்டி. தனித்தனியாக ஜனாதிபதியுடன் சந்திப்பு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல். எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிபர் புடின் உத்தரவு. ஜப்பானில் பிறப்பு எண்ணிக்கை மேலும் வீழ்ச்சி. 40 வருடங்களில் அரைவாசியாக குறைந்தது. தேர்தலை எதிர்கொள்வதற்கு முதுகெலும்பு இல்லாவிட்டால் வீடு செல்லுங்கள் என மொட்டு கட்சி உறுப்பினர்கள் சிலருக்கு செமடோஸ் கொடுத்துள்ளாராம் பசில் ராஜபக்ஷ. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்பதே பசில் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் சில மொட்டு கட்சி முக்கியஸ்தர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தேர்தலை எதிர்க்கின்றனர். இதனால் பசில் கடுப்பில் உள்ளாராம். இந்த நிலையில் மேற்படி கூட்டத்தின் போது தேர்தல் வேண்டாம் என சில உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் கோரிக்கை விடுத்தனராம். இவ்வாறு கோரிக்கை விடுத்தவர்களின் முகத்தில் சீறி பாய்ந்தாராம் பசில். நிவாரணங்களையும் சலுகைகளையும் வழங்குவது நாம் தற்போது முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வாக அமையாது என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எம்மால் குறைந்த வட்டி வீதங்களை பேணியவாறு தொடர்ந்தும் நிலைத்திருக்கவோ முன்னோக்கி பயணிக்கவோ முடியாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பொருளாதார ரீதியில் புதியதொரு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டுமானால் தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறான முறையில் இசைவாக்கமடைந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டுமெனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றைய தினம் முதல் எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை கடுமையான நிலநடுக்கம் ஏற்படும் என தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த விடயத்தை நெதர்லாந்து புவியியலாளர் பிராங்க் இனபேக் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இது பூமியின் மேலோட்டத்தின் வலுவான இயக்கங்கள் காரணமாக உணரப்படும் ஒன்றாகும் எனவும் அவர் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் புவியியலாளர் சலிங் அமாதியும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் ரிக்டர் அளவுகோளில் 2.5 முதல் 5.4 வரையிலான 49 நிலநடுக்கங்கள் ஜப்பான், ஃபுவேக்டோ, ரிக்டோ, அலாஸ்கா, பிஜி, கிரீன்ஸ், சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு பசிபிக்கில் அமைந்துள்ள தீவு நாடான பப்புவா நியூகினியாவிற்கு அருகில் நேற்றைய தினம் 6.5 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் புதிய வரிக்கொள்கை மற்றும் ஏனைய பிரச்சினைகளுக்கு எதிராக பல அத்தியாவசிய சேவைகளில் தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. துறைமுகங்கள், பெட்ரோலியம், மின்சாரம், நீர், வங்கிகள், பல்கலைக்கழகங்கள், ரயில்வே மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. துறைமுக வளாகத்திற்குள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இது ஒரு நாள் போட்டி. இதைத் தொடர்ந்து விரைவில் டெஸ்ட் போட்டி நடைபெறவுள்ளது. எனவே அதை தவிர்க்க வேண்டுமானால் அதிகாரிகள் உரிய பதிலளிக்க வேண்டுமெனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை தீர்மானிப்பது உள்ளிட்ட தேர்தலின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடவுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தது. எனினும் நிதி பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களினால் தேர்தல் பிற்போடப்பட்டது. இந்த நிலையில் புதிய திகதிகளை தீர்மானிப்பது உள்ளிட்ட காரணங்கள் பற்றி ஆராயவே தேர்தல் ஆணைக்குழு இன்று கூடவுள்ளது. வெற்றிடமாகவுள்ள பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு மும்முனை போட்டி ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பொலிஸ்மா அதிபர் பதவி சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன், சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்திநாயக்க மற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன ஆகியோருக்கிடையில் இந்த மும்முனை போட்டி நிலவுகின்றது. தற்போதைய பொலிஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்ன தனது சேவையை முடித்து இம்மாதம் 20ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு மேற்படி சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் சார்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தனித்தனியான விடயங்களை முன்வைப்பதற்கும் பல சிரேஷ்ட அமைச்சர்கள் முனைவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது.
ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு அதிபர் புடின் உத்தரவிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யா போர் ஓராண்டை கடந்தும் தீவிரமாக நடந்து வருகின்றது. இதனிடையே உக்ரைன் எல்லையில் அமைந்துள்ள ரஷ்ய பகுதியில் அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனின் எல்லையோரம் உள்ள ரஷ்யாவின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை இரவு ரஷ்யாவின் மேற்கு பெல்கரோட் பிராந்தியத்திற்குள் 3 ட்ரோன்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் கார்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டதாகவும் பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் கிராண்ட்ஸ்டோனாட் அடிகியா பிராந்தியங்களிலும் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. ஜப்பானில் பிறப்பு எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த வருடம் மேலும் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. ஜப்பானின் சுகாதார அமைச்சினால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2022 ஆண்டின் அந்த நாட்டில் 799,728 குழந்தைகள் பிறந்துள்ளன. இது ஜப்பானில் 1899 ஆண்டின் பின்னர் ஒரு வருடத்தில் பதிவாகியுள்ள மிக குறைந்த பிறப்பு எண்ணிக்கையாகும். வருடாந்த பிறப்பு எண்ணிக்கை 800,000 குறைவாக குறைவடைந்துள்ளமை இது முதல் தடவையாகும். 2021 ஆண்டை விட 2022 ஆண்டின் பிறப்பு எண்ணிக்கை 5.1% குறைவடைந்திருக்கின்றது. கடந்த 40 வருடங்களில் ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு அரைவாசியாக குறைவடைந்திருக்கின்றது. 1982 ஆண்டு 15,00,000 அதிகமான குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஜப்பானில் கடந்த ஒரு தசாப்த காலமாக வருடாந்த பிறப்பு எண்ணிக்கையை விட இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. 2 உலக யுத்தத்தின் பின்னர் கடந்த வருடம் இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. கடந்த வருடம் 1.58 லட்சம் பேர் இறந்திருக்கின்றனர். இது முந்தைய வருடத்தை விட 8.9% அதிகரிப்பாகும். தற்போது வயோதிபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதனால் ஊழியர் படை மற்றும் வரியிருப்பாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் நிலையில் ஓய்வூதியம், சுகாதாரம் ஆகியவற்றுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளன. சிறார்கள் தொடர்பான திட்டங்களுக்கான நிதியொதுக்கீடு 2 மடங்காக அதிகரிக்க அரசாங்கம் விரும்புவதாக ஜப்பானிய பிரதமர் ஜனவரி மாதம் தெரிவித்துள்ளார். எனினும் பணத்தினால் மாத்திரம் இப்பிரச்சினைகளை தீர்க்க முடியாது எனவும் பல சமூக விடயங்களும் இதனுள் தொடர்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, குறைந்த இடவசதி, நகரங்களில் சிறுவர் பராமரிப்பு வசதிகள் குறைவு, நகர்ப்புற தம்பதிகளின் குழந்தை வளர்ப்புக்கு உதவக்கூடிய குடும்ப உறவினர்களின் வெகு தொலைவில் உள்ளமை ஆகியனவும் பிறப்பு வீதம் குறைவடைவதற்கான காரணமாக இருக்கின்றதாக தெரிய வருகின்றது.